வணக்கம் மக்களே, இந்த வீடியோ எதை பற்றினு வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி கேம் பிளே எப்படி ஸ்மூத்தாக இருக்கிறது, அதை வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எல்லா ஃபோனுக்கும் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, கிளியராக இருக்கிறது எப்படி அப்படின்றது தான் வந்து. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கே அமைதியாக அமைந்திருக்கும் என்ற ரசிகப்பெரும் மக்களே. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக சொல்லலாம். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிஏஜிடி அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு பிஏஜிடின்னு சர்ச் பண்ணால் போதும், நியர்லி ஒரு 2 MB தான் வருது அந்த ஆப். ஸோ நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு பிஏஜிடின்னு சர்ச் பண்ணிங்கன்னா 2 MB அந்த ஆப் வந்துடுது. ஸோ அதே மாதிரி அந்த ஆப்பில் வந்து தேவையில்லாத பர்மிஷன்ஸ்லாம் கேட்குது, உங்கள் டேட்டாவெலாம் எடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதுவும் இல்லை, முடிஞ்ச அளவுக்கு அது எந்த பர்மிஷனுமே கேட்கல அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ நம்ம அந்த ஆப் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மீடியா ஃபைல்ஸ் அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன் கேட்குது. என்ன காரணம்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் செட்டிங்ஸ் மாற்ற முடியும் அப்படின்ற காரணத்தினால அதுக்கான பர்மிஷன் மட்டும் கேட்குது. ஸோ என் ஃபோனில் ஹெச்டி வரைக்கும் தான் வரும், ஹெச்டிஆர் வராது. பட் ஹெச்டிஆரும் இதில் செலக்ட் ஆகிற அளவுக்கு மாறுது. ஸோ ஹெச்டிஆர் செலக்ட் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 60 FPS வரைக்கும் வச்சுக்கலாம். கலர்ஃபுல் வந்து நான் ரியலிஸ்டிக் வச்சுருங்க, நீங்கள் கலர்ஃபுல் வச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் கலர் ஸ்டைலில். அது வந்து பார்த்திங்கன்னா சவுண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வச்சுருக்கேன். ஸோ அல்ட்ரா மோஸ்ட்லி எல்லாருக்கும் சப்போர்ட் ஆகாது, அல்ட்ரா வந்துடுது. அதேமாரி வந்து 60 FPS வரைக்கும் அதுவும் சப்போர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ போட்டதுக்கப்புறமா இதை மாதிரி தான் வருது. ஸோ அல்ட்ரா ஹெச்டி அப்படின் போது அது கரெக்டாக இதை மாதிரி தான் வருது. பட் இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐகான்ஸ் எல்லாமே குட்டி குட்டியாக மாறிடுது. ஸோ ஐகான்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். அதேமாதிரி ஃபஸ்ட் எடுத்தது நீங்கள் செட்டிங்ஸ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்கள் வந்து உங்களோட ஷூட்டிங் ஐக்கான் அந்த செட்டிங் எல்லாமே மாற்றிக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் குட்டி குட்டியாக ஆகிடும். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் மாறிடுது. இதெல்லாம் நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா உங்கள் ஃபோனில் வந்துட்டு கேம் ப்ளே ஸ்மூத்தாக இருக்குமா அப்படின்னு வந்து பார்த்தா ஸ்மூத்தாக தான் இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கலர் கிராஃபிக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக வருது. ஸோ அதுமாதிரி இருக்குது. ஸோ நல்ல ஆப் இது. ஸோ இது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே வந்து நேற்று தான் ஒருத்தர் சொன்னார், என்னென்னா நம்ம லைவ் போடும்போது நிறைய வந்துட்டு பார்த்திங்கன்னா லேக் ஆகிருந்துச்சு, நிறைய இதுவாக இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் சொன்னார். ஸோ நீங்கள் இதை மாதிரி யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கிளியராக இருக்கும் அப்படின்றதுனால உங்கள் இந்த லேக் இருக்காது, அதனால் அதுமாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் நம்ம ஏற்று யூஸ் பண்ணி பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்ததுனால நான் உங்கள்கிட்டயே வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் யூஸ் பண்ணி பார்ப்பீங்க அப்படின்றதுனால நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ இதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிச் ரெட் கலர் வந்துருக்குது. கலர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எனிமீஸ் ஐடென்டிஃபை பண்ணால் இந்த கலர்ஃபுல் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால என்னோடய ப்ரிஃபரன்ஸ் கலர்ஃபுல் வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் வச்சுக்கோங்க. ஸோ இதுமாரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆப் இது. இது ஆப்க்கான ப்ரொமோஷன் அப்படிலாம் கிடையாது, நம்மளோட கேம் ப்ளே நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால தான் நம்ம இது பண்ணியிருக்கோம். ரியலிஸ்டிக்கில் வச்சப்போ வந்து பார்த்திங்கன்னா கலர் இதுமாரி வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்திருக்கு. ஸோ இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் தான். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல் எப்படி இருக்குன்னு பார்த்தோம், ரியலிஸ்டிக்கில் எப்படி இருக்குது. என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம வந்து லேண்ட்ஸ்கேப்பில் வந்து டைரெக்டாக வந்து ரெக்கார்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணாமல் போர்ட்ரேட்டில் வச்சு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லேண்ட்ஸ்கேப்பில் மாறினப்போ வீடியோ குட்டி ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை ஜூம் பண்ணி வச்சுருக்கிறதுனால வீடியோ உங்களுக்கு எப்படி இருக்கும். பட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கலாம், ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ கொஞ்சம் லேக் அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 GB 6 GB ரேம் ஃபோன் வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கேம் ப்ளே கொஞ்சம் இதுவாகும், கிராஃபிக்ஸ்லாம் கொஞ்சம் அடி வாங்குது. ஸோ நல்ல கிளியர் கிராஃபிக்ஸ் வர முடியல அப்படின்னும் போது நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல கிளியர் கிராஃபிக்ஸ் வருது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கேம் தான் வச்சுருக்கோம், பட் வந்து பப்ஜி பவர்ஃபுல்லாக விளையாட முடியல அப்படின்றவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஆப்பு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்னைப்பர் மேட்ச் போனோம். ஸ்னைப்பர் மேட்ச் போனப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கேயோ இறங்கி எங்கேயோ ஓட்டோம். ஸோ அந்த டைமில் நடந்தது தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ உங்களுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அடிக்கிடுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி போடுற வீடியோஸ் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீம்மேட்டே நம்ம கிரனேட் போட்டு சாவடிச்சிட்டப்பில் அதுக்கப்புறம் அவரே வந்து நம்ம ரிவைவும் பண்ணிட்டாரு. ஸோ மறக்காமல் நம்ம வீடியோ எல்லாருமே லைக் பண்ணுறேங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். இதை இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் ஃபோனை சின்ன ஃபோன் வச்சுருக்கோம், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்து வேறு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டான வீடியோட சந்திப்போம். ஸோ அது வரைக்கும் பாய் எல்லாருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.